வணக்கம். இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு ரசனைகள். இந்த கதை எழுதியவர் கோமகள் அவர்கள். கதைக்குள்ள போயிடலாம். அண்ணாவுக்கு ரசனை அதிகம். அதை பல முறை கண்டு வியந்திருக்கிறேன் நான். ஒன்றுக்கு 10 கடை ஏறிதான் சட்டை துணியோ பேண்ட் துணியோ எடுப்பான். சட்டையை கன கச்சிதமான அளவில்தான் தைத்து கொள்வான். மோட்டார் பைக்கை அவன் துடைப்பதும் பாலிஷ் போடுவதும் அந்த காலனிக்கே வெளிச்சம். அத்தனை பயபக்தி. என் உருவம் அதில் தெரியணும். போய் ஒரு டப்பா பாலிஷ் வாங்கிட்டு வா சேகர் என்று என்னை வேலை வாங்குவான் அண்ணா. டெல்லியிலிருந்து வந்திருந்தால் அடுத்த வீட்டு ஜானி. என் ஜானா, முகம் களையா இருக்கும். முகத்தையே கோரமாக்குற அளவுக்கா அத்தனை பெரிய ஒரு தோடு போட்டுப்பா? உன் ஹஸ்பண்ட் ரொம்ப சகிப்புத்தன்மை உள்ளவர் போலிருக்கு. பாவம், அவரை சோதிக்காதே. இதை கழட்டிட்டு பழையபடியே ரிங்கை போட்டுக்கோ. அதுதான் உனக்கு பாந்தமா இருந்தது. புறப்பட்டு போற போக்கில் அவளை பார்த்த ஒரு பார்வையில் ராஜா இப்படி சொல்லிவிட்டு சென்றான் என்றாலும் அவன் கூற்றில் உண்மை இருக்கும். அவன் ரசனை மாற்று குறையாதது என்பதை உணர்ந்த ஜானா அக்கணமே காதில் ரிங் அணிந்து கொண்டாள். சாயந்தரம் அதை பாராட்டும் விதமாக குட் என்று கூறி வைத்தான் ராஜா. நம்ம ராஜாவோட அழகுக்கும் ரசனைக்கும் ஏற்றவளா பெண் பார்க்கணும். நான் போய் முதலில் பெண்ணை பார்த்து விட்டு தான் அவனை அழைக்கணும் என்றெல்லாம் திட்டமிட்டு அம்மா பல இடங்களில் பெண் பார்த்தாள். சென்ற வாரம் அம்மாவும் அப்பாவும் பார்த்துவிட்டு வந்த ஒரு பெண்ணை பற்றி வாய ஓயாமல் பேசிக்கொண்டே இருந்தனர். பெண் எலுமிச்சம்பழ நிறம். அவள் உதடுகள் ஆப்பிளை போல் சிவந்திருக்கும். உடம்பு தளதளன்னு அப்படி ஒரு அழகு. பிஏ படிச்சுட்டு துடுக்குத்தனம் இல்லை. அடக்கம், ஒடுக்கப்பட்ட குடும்ப பாங்கு. நம்ம ராஜாவின் ரசனைக்கு ஏற்றவள். மற்றவர்களின் விமர்சனங்கள் ராஜாவிடம் ஒரு கிழுக்கழுப்பை கூட்டின. அவன் நிதானமாக இருப்பதை போல காட்டிக்கொண்டாலும் அந்த பெண்ணை பார்க்க ஆவலாக இருக்கிறான் என்பது புரிந்தது. என்ன ராஜா, நமக்கு இஷ்டம் இல்லைன்னு நினைச்சிடுவார் ரங்கநாதன். நாளைக்கு போகலாமா பெண்ணை பார்க்க என்று ஆரம்பித்தாள் அம்மா. நான் சாயங்காலம் விஸ்வநாதன் வீட்டுக்கு போகணுமே. 4:30 பெண் பார்ப்பதாக ஏற்பாடு, அப்பா ஞாபகப்படுத்தினார். ரங்கநாதன் வீட்டு பெண் ராஜா முதலில் பார்க்கட்டும். அந்த பெண்ணை இவனுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுலே சந்தேகமே இல்லை. ஆனாலும் திரும்பும்போது விஸ்வநாதன் வீட்டையும் பார்த்தா போச்சு. ரசனை மன்னனை ராஜா கச்சிதமாக உடுத்தி கொண்டு சிரிப்பு வழி முகத்தோடு புறப்பட்டான். லட்சுமிகரமான பெண். வீட்டுக்கு நானும் ராஜாவுடன் சென்றிருந்தேன். அந்த பெண் வந்தாள். அம்மா சொன்னது அத்தனையும் மெய். இவன் ராஜானா, இவனுக்கேத்த லட்சுமி தான் அவள். நிறத்திலும் அழகிலும் அமைப்பிலும் ஓ, இவள் என் அண்ணியாக வர ரொம்ப பொருத்தமானவள். அடக்கமாக எங்களோடு வந்து சகஜமாக அமர்ந்தாள். கை கூப்பிவிட்டு போய்விட்டாள். அவள் எழுந்து போன பின்பும் வெகுநேரம் அந்த இருக்கையில் அவள் இருப்பதைப் போல ஒரு பிரம்ம எண்ணுள் தோன்றியது. அண்ணாவின் முகத்தை பார்த்தேன். அவன் முகத்தில் ஒரு மலர்ச்சியும் குறுகுறுப்பும் முற்றுகையிட்டிருந்தன. எப்படிடா சேகர் என்று மெல்ல என்னை கேட்டபோது நான் வெக்கத்தோடு சொன்னேன், எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு? அண்ணா நிறைவோடு சிரித்தான். அடுத்து விஸ்வநாதன் வீட்டில் நுழைந்தோம். இந்த பெண் எங்களோடு சகஜமாக உரையாடினாள். நாணப்பட்டால் நம்பிக்கையோடு ராஜாவை பார்த்து சிரித்தாள். அவள் மேல் படிந்திருந்த வைரங்கள், அவளை மறைத்திருந்த பட்டாடைகள், அவள் பிம்பங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடிகள், சாண்ட்லியர்கள், எமோஷன் பெயின் சுவர்கள், காலடியில் நழுவும் பழிங்கு தரை, அவள் வீட்டு குஷன் சோஃபாக்கள், மெத்தைகள், திரைசீலைகள், அபூர்வமான சித்திர சிற்பங்கள், கண்களை குளிர்விக்கும் ஃப்ரிட்ஜும் காற்றை குளிர்விக்கும் ஏர் கண்டிஷன் யூனிட்டும் என்று எத்தனை எத்தனை கண்களுக்கு விருந்தாக தெரிந்தனவோ அத்தனைக்கும் நேர்மாறாய். எப்படிடா சேகர்? ராஜாவின் கேள்வி என்னை உசுப்பியது. நான் அந்த பெண்ணை பார்த்தேன். இம்ப்ரெஸ் ஆகலை அண்ணா. அவன் சிரித்து கொண்டான். வீட்டுக்குள் நுழைந்ததும் நுழையாததுமாக அம்மா கேட்டாள், என்னடா ராஜா, முதலில் பார்த்த பெண் தானே உன் சாய்ஸ்? இல்லை அம்மா. பளிச்சென்று மறுப்பு அவன் குரலில் ஒலித்தது. என்னடா சொல்ற? நம்ப முடியாதவளாக கேட்டாள் அம்மா. என் சாய்ஸ் 2வதுதானம்மா. டேய் டேய், என்னடா ராஜா, நிஜமா தான் சொல்றியா? அவன் சொற்களை ஜீரணிக்க முடியாமல் அம்மா விழித்தாள். அண்ணா என்று வெகு நேரம் கழித்து நிகழ்காலம் புரிந்தவனாக நான் பதறினேன். அண்ணா என்னை பார்த்து சிரித்துவிட்டு அந்த சிரிப்பு மாறாத முகத்துடனேயே அம்மாவை பார்த்து ஆமாம்மா என்றான். ஐயோ ராஜா, திடீர்னு புரிஞ்சிக்க முடியாதவனாயிட்டியே, எப்படிடா? அவள் அவலட்சணமும் திமிரான செயல்களும் செல்வ செருக்கும். இங்கே காரை பெயர்ந்த வீடும் கந்தல் உடைகளும் கழுநீர் காப்பியுமான சூழ்நிலையில் புறக்கண்களுக்கு அழகு தோற்றம் தரும் ஒரு பெண்,
அங்கே அவலட்சணம் என்ற முத்திரையோடு லட்சுமியையே கட்டி ஆளும் கோடீஸ்வரி. இரண்டு பேருமே என் முகத்தை பார்த்து நிற்கிறார்கள். தேர்ந்தெடுக்கும் சலுகை எனக்கு உண்டு. உரிமையாக போகிறவள் எனக்கல்லவா? இப்போது நான் நிதானமாக நினைத்து பார்க்கிறேன். வெறும் அழகை தேடினால் மட்டும் அதிர்ஷ்டம் வருமா? அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் எனக்கு தரப்போகிறவளுக்கு அழகு இல்லை என்றால் என்ன? அந்த செல்வாக்கில் வளர்ந்தவளுக்கு திமிரும் மதப்பும் இருந்தால்தான் என்ன? அண்ணாவின் நிதான மொழிகள் எங்கள் செவிப்பறையில் இடிமுழக்கமாக ஓலமிடுகிறது. ரசனைகளை குப்பை தொட்டியில் போடு. வெறும் ரசனைகள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தந்து விடுவதில்லை. அது மனமயக்கம். அதிலிருந்து நான் விடுபடவே விரும்புகிறேன். நான் விக்கித்து நின்றேன். செல்வமும் சீரும் சிறப்பும் கொண்ட விஸ்வநாதனின் வீட்டு மாப்பிள்ளையாகிய ராஜா அந்த மாளிகை வாசத்தின் சக சொகுசுகளில் இரண்டர கலந்து கொண்டு கொஞ்சம் மாதங்கள் ஓடிவிட்டன. ராஜாவை பார்த்து நாளாகிவிட்டது. எப்போது போன் பண்ணினாலும் ராஜா இல்லை என்று பாட்டுதான். ஒரு நாள் இரவு 10 மணிக்கு ராஜாவிடம் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலை அவனை பார்க்க சென்றேன். முகப்பில் அண்ணாவின் காரை டிரைவர் பளபளவென்று துடைத்து கொண்டிருந்தான். ராஜா பரபரப்பாக வந்தான். டிரைவ் வாஷிங் மடிப்பு குலையாத உடைகள் மேனியில் டாலடித்தன. வாங்க மரியாதைக்கு என்று புரியும் குரலோடு சொல்கிறாள் அன்னி. பெண்கள்னா கொஞ்சம் அழகா இருக்கணும் அப்படிங்கிற ராஜாவின் முந்தைய சொற்களின் மனதில் இரக்கத்தை சுரக்க வைக்கின்றன. அவன் ரசனைகள் செல்லுபடியாகாத இடத்தில் அவர்களது ரசனை பொருளாக அல்லவா இவன் இருந்தான்? அவர்கள் மாளிகைக்கு அணிகலனான மாப்பிள்ளை அல்லவா? அவன் சிரிப்பும் கம்பீரமும் சுறுசுறுப்பும் அங்கு உயிரோட்டமுள்ள குரோட்டன்ஸ் செடிகளைப் போல் அலைப்பாய்ந்து அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி கொண்டிருந்தன. விஸ்வநாதன் எவ்வளவு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தால் ராஜாவுக்கு 2 பங்களாக்கள், 2 கார்கள், பல ஷேர்கள் எல்லாம் வாங்கி தந்திருப்பார். அண்ணா நல்லவன். கிடைக்காத வாழ்க்கை கிடைத்ததினால் ஏற்காத ரசனையும் ஏற்க பழகி கொண்டான். நான் வரட்டுமா சேகர் என்று பறந்த ராஜா காரை அலட்சியமாய் கிளப்பினான். மறந்துட்டேனே சேகர். வருகிறாயா? டிராப் பண்ணிடுறேன். டிஃபன் சாப்பிட்டு விட்டு போகட்டுமே. அன்னியின் குரலில் உரிமை பாவம் தொனிப்பது தெரிந்தது. பலகார வகைகள் ஓர் ஆள் எடுத்து வந்தான். என் அருகே இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தவாறே அன்னி பரிமாறினாள். அந்த பெண்ணோட உங்க அண்ணாவுக்கு எத்தனை நாட்களாய் தொடர்பு? எனக்கு தூக்கி வாரி போட்டது. அதுதான், என்னை பெண் பார்க்க வருவதற்கு முன் ஓர் அழகான பெண்ணை போய் பார்த்து வந்தீர்களாமே, அவளை பற்றி தான் கேட்கிறேன். அண்ணாவுக்கு அவளை முன்பின் தெரியாதே. என் சொற்களை இடைவெட்டினாள் அண்ணி. இப்பொழுது முன்பின் மட்டுமல்ல, முழுக்கவே தெரியும். நான் அதிர்வில் மௌனியானேன். எனக்கேற்றவரை நான் தேடியிருக்கணும். என் பேராசை என் வாழ்க்கையை 2ம் பட்சமாக்கிவிட்டது. ஆமா, முன்னுரிமை அவளுடையது. என்ன சொல்றீங்க அண்ணி? புரியவில்லையா சேகர்? தம் அழகை வைத்து என் செல்வத்தை வென்றவர் பின் செல்வத்தை வைத்து தமக்குரிய அழகிய பெண்ணை ஏற்றுக்கொண்டார். இதற்கு மேல் கேட்க வேண்டாம். அன்னி தன் கண்ணீரை துடைத்து கொண்டாள். என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ராஜாவா இப்படி? செல்வமயக்கத்தில் விழுந்து விட்டான் என்ற அதிர்ச்சியை விட எத்தனை பெரிய அடி? மணந்தவளை விட்டு மற்றவளை? சி சி, ராஜாவும் இப்படியா? ரசனைகளுக்கு இப்படி ஒரு வாய்க்காலா? இப்படி ஒரு நயவஞ்சக நாடகமா? நான் உறைந்து போனேன். இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே. இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.